சீரியல் நடிகை விஜய் சித்ரா தூக்குப்போட்டு தற்கொலை பண்ணிட்ட சம்பவம் இங்க பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில சித்ராவோட தாயார் சித்ராவோட கணவர் மேல அடுக்கடுக்கான பல புகார்களை வச்சு இப்ப அழுதுகிட்டே ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல சித்ராவோட அம்மா பேசும்போது ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறாங்க. எடுத்ததுமே அவங்க சொல்ற மொத வார்த்தை அடிக்கணும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சையே ஆரம்பிச்சிருக்காங்க. என் பொண்ணு போயிட்டால அவனும் போனோம், கண்டிப்பா அவனும் போனோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கமா பேசுறாங்க. என் பொண்ணு நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என் பொண்ணு சித்ரா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் எல்லா சேனலுக்கும் தெரியும். எல்லா விஷயத்திலையும் கொடி கட்டி பறந்திருக்கா, ஆனா என் பொண்ணை ஏமாத்திட்டான், என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவங்க ரெண்டு பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. அதே காரணத்தை வச்சு என் வீட்டில் 3 நாள் உங்க வீட்டில் 3 நாள் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 2ஆம் தேதி கடைசியா போனாங்க. கடந்த திங்கக்கிழமை கூட அவங்க ரெண்டு பேரையும் நான் போய் பார்த்தேன். சொல்ல போனா திங்கக்கிழமை தான் அவங்களோட கல்யாணத்துக்காக போய் மண்டபமே பார்த்தோம். கூட ஹேமந்த் வந்தாரு, அது வரைக்கும் நல்லவனா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. நல்லா தான் பேசினா, நல்லா தான் செஞ்சான். அதுக்கப்புறம் என் பொண்ணு என்னமோ பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் இவனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு நான் ஃபோனில் பேசினேனே, நான் நேராகமா வீட்டுக்கு, நான் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் இருக்கேன்னு என்கிட்ட பேசினாலே சித்ரா அப்போ நல்லா தானே பேசினா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சுகர் பேஷண்ட்டு, அதெல்லாம் மாத்திரை போட்டு படுத்து தூங்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 5:30 அவங்க மாமனார் ஃபோன் பண்ணி, அம்மா சித்ரா நம்மளை விட்டு போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் என் பிள்ளைய வரவழைச்சி கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். அங்கே போய் பார்த்தா என் பொண்ணு புணமாக கிடக்கிறா, அவன் தாங்க சாவடிச்சிருக்கான், வேற யாருமே காரணம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அவனை சும்மா விடக்கூடாது, என் பொண்ணுக்கு வந்த நிலைமை இங்கே யாருக்கும் வரக்கூடாது, என் பொண்ணு தற்கொலை பண்ணுற கேரக்டர் கிடையாது, அடுத்தவங்க தற்கொலை பண்ண ட்ரை பண்ணால் கூட பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவா, அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து தேத்துற மாதிரி பேசுவா, காதல் தொழிலெல்லாம் யாராவது மனசு உடஞ்சு போயிட்டா கூட அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்து தைரியம் சொல்லுவா. அப்படியாப்பட்ட என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நல்லா ஏற்றுக்கவே முடியாது, நான் நம்பவும் மாட்டேன், அவன் தான் கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு முன்னாடி எங்கே போனாலும் நான் தான் போவேன். திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கூட நைட்டு 2 மணியாக இருக்கட்டும், 3 மணியாக இருக்கட்டும், நான் தான் காரில் கூட போவேன். அவங்களோட ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட அவர் போகிறனாரு. சரி போயிட்டு வாமா, நம்ம பொண்ணு பாதுகாப்பாக இருந்தால் ஓகே தான், நான் விட்டுட்டேன். கூட ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் நானே என் பொண்ணை விட்டு தனியாக இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மாதிரி கூட்டுவே பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கு எங்கிட்ட பேசினாலே வீடியோ காலில் வந்தா, ஏதோ பவுச் ஒன்று காணோன்னு எங்கிட்ட வீடியோ காலில் பேசினான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கும்போது தெரியலையே, வெளில நல்லா தான் பழகிறாங்க போகிறாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எமோஷனலாகவும் பேசியிருக்காங்க. இருக்கிறது ஒரு பொண்ணு, என் பொண்ணு நல்லபடியாக வச்சுப்பாங்க நம்பிக்கை தான் கொடுத்தோம், இப்படி ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கண்கலங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தான் பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற துக்கத்தில் ஹேமந்த் அவர்கள் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. பட் ஆனால் யார் மேலே தப்பு, இது கொலையா தற்கொலை அப்படிங்கிறத பற்றி இப்போ போலீஸாக விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட்டை கூடிய சீக்கிரம் போலீஸ் தரப்பு வந்து எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.